உங்கள் லைஃப்பில் மாமனிதன் அப்படின்னா யாரை சொல்லி? ஸ்கூல் லைஃப்பில் வந்து ரெண்டு ஸ்டாஃப் டீச்சர்ஸ் அவங்க தான் ப்ரோ சொல்லுவேன். எதனால? ஏன்னா வந்து ஸ்கூல் லைஃப்பில் உருப்பிடாமல் பொறுக்கியாக சுற்றிட்டு இருந்தேன். ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லி என்னை ஒரு நல்லதுக்கு ஒன்று எங்கள் ரெண்டு சார் தான், முனுசாமி சாரும் ரவிக்குமார் சார். எங்கள் ஸ்கூல் டைம்லலாம் எங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாங்க ப்ரோ. அவர் வந்து எப்படி எங்களை அவங்க பையனாகவே பார்த்தார். அவங்க பையனுக்கு எங்களுக்கு ஒரே வயசு தான். அவங்க பையனுக்கு என்னென்ன பண்ணாரோ அது எங்களுக்கும் பண்ணார். ஸோ அவர் அதனால தான் அவர் எனக்கு சொன்னோடனே நீங்கள் கேட்டோடனே எனக்கு அவர் தான் ஞாபகம் வந்தார். உங்களை பார்த்து உங்கள் லைஃப்க்கு அவர் உங்களுக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். அவர் தான் ப்ரோ என் லைஃபே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நான் ஒரு கிளியர் மைண்டடாக இருக்கேன்னா அது காரணம் அவர் தான். இல்லைன்னா என்னதுக்கு நான் ஊதாரியாக சுற்றிட்டு இருப்பேன். இப்போ நான் நாளைக்கு நல்லா இருந்தேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அந்த சாருக்கு இப்போ எதனா சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? என்ன சொல்றேனே தெரியல. அவர் தேங்க்ஸ்னு சொல்லி ஒரு இடத்துல முடிச்சிட முடியாது. அவர் எவ்வளோ பேரை வந்து உங்கள் லைஃப்பில் நீ பார்த்துருப்பேன். இருந்தாலும் அவரமா மனிதன் சொல்றது ரீசன் பிகாஸ் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அது வந்து நான் என்னை பெற்றவங்க அவங்க நினைக்கிறாங்க. என் அண்ணன் தம்பி நினச்சாங்கன்னா கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க நினச்சாங்கன்னா சொந்தக்கார பையன். அவர் வந்து என்னோட டீச்சர் தான். அவர் வந்து அந்த பீரியடோட முடிச்சுட்டு போயிருக்கலாம். இனிவருமே என்னை கைட் பண்ணுறாருல. அவருக்கு அந்த தேவை இல்லைல்ல, முடிஞ்சிச்சு. அவருக்கு சம்பளம் அவருக்கு வந்து தான் இருக்க போகுது. ஆனால் அவர் இன்னமும் என்னை நினச்சி எனக்காக கால் பண்ணி விசாரிக்கிறார்ல, இது பண்ணுறா அது பண்ணுறா அப்படி சொல்கிறாருல. அந்த ஒரு காரணம் அந்த ரீசனாலே அவர் மாமனிதன். ஸோ உங்களை பார்த்து உங்கள் லைஃப்போட மாமனிதன் பார்த்தா எங்கள் அந்த ரெண்டு சார்ஸ் தான். ஒன்று முனுசாமி சார், இன்னொன்று வந்து ரவிக்குமார் சார். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.